கர்த்தரம்பர் சுகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மிலே அநேகர் கர்த்தர் யார் என்பதை நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில் புரிந்து கொள்கிறோம். நாம் இருக்கும் குடும்பம், சமூகம், நமக்கு கிடைத்த அனுபவம் ஆகியவற்றை கொண்டு கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ள நினைக்கின்றோம். ஆனால் அப்படியல்ல, கர்த்தர் தம்மை எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அப்படி அவரை அறிந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒரு சிறு பெண் தன்னுடைய தகப்பனாலே அதிகமாக வெறுக்கப்பட்டாள். நீ கருப்பாய் இருக்கிறாய், உன்னை பார்த்து சகிக்கவில்லை, எனவே என்னிடத்திலே பேசாதே, உன் தாயினிடத்தில் என்ன வேண்டுமோ கேட்டு வாங்கிக்கொள் என்று அவர் மிகவும் அவளை வெறுத்தார். ஏதாவது சிறு தவறு செய்து விட்டாலும் அதிகமாய் அடிப்பார். ஒரு முறையேனும் தகப்பன் அவளிடத்திலே அன்பாய் பேசியதே இல்லை. எனவே அவள் யாரும் பாடசாலையில் இருக்கும்போது கடவுள் நம்முடைய தகப்பன், அவர் அன்பாயிருக்கிறார் என்று சொல்லும் போதெல்லாம் தகப்பன் என்ற வார்த்தையை கேட்டாலே அவருக்கு நடுக்கம் வந்தது. அப்படியானால் கடவுளும் தண்டிக்கிறவராக, நம்மை வெறுக்கிறவராக இருப்பாரோ? மற்றவருடைய தந்தை எப்படி இருக்கிறார் என்று எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய தந்தை என்னிடத்தை எப்படி நடந்து கொள்கிறாரோ அதுதானே எனக்கு தெரியும். அப்படியானால் தந்தை என்பவர் யார் என்று அவள் அறியாமல் குழம்பினாள். நாம் கடந்து வந்த பாதைகளிலே நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், நாம் பெற்றுக்கொள்ளும் அநேக காரியங்களை, நாம் நம்புகிற அநேக காரியங்களை பாதிக்கிறது. எல்லாருக்கும் நன்மை செய்து என்ன பயன்? நாம் தான் இன்சவாயர்களாய் மாறுகிறோம் என்று சிலர் சொல்கிறார்கள். நல்லவனுக்கு காலம் இல்லை என்று சொல்வார்கள். அப்படியானால் அவர்கள் பார்த்ததெல்லாம் அதைத்தான். கடவுள் யார்? அவர் நம் மீது அன்பு கூறுகிறார், அதை அவர்களாலே நம்ப முடியாது. தேவன் தம்மை வெளிப்படுத்தின விதமாகவே நாம் அவரை உணர்ந்து கொள்ளும் போது அவருடைய சகல செயல்களின் நிமித்தமும் நாம் அவரை துதிப்போம். யாத்திராகமம் 34:6-7, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைவர்களுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று கூறினார். மகா கிருபையும் இரக்கமும் உள்ளவர், அன்பு மிகுந்தவர். அதை அவர் சொல்லுகிறபடியே நாம் விசுவாசிக்க வேண்டும். 1 Corinthians 4:8, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 Corinthians 4:16, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நம்முடைய அனுபவங்களை கொண்டல்ல, தேவகுமாரன் தேவனும் வெளிப்படுத்துகிறபடியே அவர் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர். அது நிமித்தம் நாம் நிர்மூலமாக இருக்கின்றோம். அவர் இரக்கமின்படியே நம்மை அவர் தாங்குகிறார். அவர் நம்மேல் வைத்த இரக்கமும் கிருபையும் குறைந்து போவதில்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவனை குறித்து அதிகாரியமாய் அறிந்து அவரிலே அன்பு கூர்ந்து நித்தியராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் தந்தருள்வாராக. ஆமீன்.